கிருஷ்ணகிரியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சொந்த வீட்டு நிலத்தை மீட்டுத்தர கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி காந்தி ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நல்லசாமி. இவர் தனக்கு சொந்த வீட்டு நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதாகவும், இது குறித்து நாங்கள் பலமுறை தடுத்தும் எடுத்து சொல்லியும் கேட்காமல் எங்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும், இது சம்பந்தமாக முதல்வர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காததால் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் என் சொந்த நிலத்தை மீட்டுத்தரக் கோரியும் பாதுகாப்பு வேண்டியும் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். நல்லசாமி, நான் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர். எங்களுக்கு சொந்தமான வீட்டு மனை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி நகரம் காந்தி ரோடு புங்கி தெருவில் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு பின்புறம் உள்ளது. அது கடை நாங்கள் 1995 எங்கள் சித்தி மகள் தஞ்சம்மாளிடம் வாங்கினோம். இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் வரி கட்டியிருக்கோம் முனிசிபாலிட்டியில். ஈசிலையும் எங்கள் பேர் தான் இருக்குது. அது எங்களுக்கு சொந்தமான இடம் தான். ஆனால் அண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக அருகில் குடியிருக்க 3 பெண்கள் 4 ஆண்கள் சேர்ந்துட்டு அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிவிட்டு வீடு கட்டி வராங்க. நாங்கள் அன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா நகர காவல் நிலையம், மாவட்ட ஆட்சித்தலைவர், எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் விசாரிச்சுட்டு வந்து எழுதி வாங்கியிருக்காங்க. நாங்கள் இனிமேல் அங்கே பாத்ரூம் கட்ட மாட்டோம், அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வீடு கட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 20 நாள் கழித்து திரும்பவும் வீடு கட்டி கொண்டு வருகிறார்கள். இப்போ அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 5/3/2021 பார்த்திங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் அந்த லேண்டு கிராப்பிங்கில் விசாரணை வச்சுட்டு அவங்ககிட்ட எழுதி வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் தேதி, அதாவது முந்தைய நேற்று சனிக்கிழமைலேருந்து இன்றைக்கும் வீடு கட்டிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி வரைக்கும் சுவர் ஏற்றிட்டாங்க. இவங்க திருப்பி அதே தான் செய்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டாக்க கல் எடுத்து போடுறாங்க, சண்டைக்கு வருது. நாங்கள் இதை தவிர்க்கும் பொருட்டு நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி அலுவலகத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுத்து எங்களை நாங்கள் வீடு கட்டுற மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வரல. நாங்கள் அந்த பக்கம் போனாவே கல் எடுத்து அடிக்கிறாங்க, அடிக்க வர்றாங்க. எங்களுக்கு மிரட்டல் விடுறதுனால எங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.